ஹலோ எவ்ரிவன், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஒரு 25K பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட் ஏசி நீங்கள் வாங்கினா கோத்ரேஜ் ஏசி வந்து வாங்கலாம். 110 3-star 110 5-star. கோத்ரேஜ் இந்தியாவில் ஒரு நம்பிக்கையான பிராண்ட், கஸ்டமருக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஏசியோட மாடல் நேம் கோத்ரேஜ் ஐசென்ஸ் டெக்னாலஜி 5-in-1 கன்வெர்ட்டபிள் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி ஹெவி டியூட்டி. இந்த ஏசியோட ஐ கீ ஸ்பெக்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். இதில் வந்து ஐசென்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏசியில் ஒரு சென்சார் இருக்கும், உங்கள் ஏசி ரிமோட்டில் ஒரு சென்சார் இருக்கும். புதுசாக இருக்குங்க, ஏன்னா இந்த ரிமோட்டில் வந்து சென்சார் வைக்கிற மாதிரி யாருமே ஒன்றும் தரல, கோத்ரேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எதுக்கு ரிமோட்டில் சென்சார் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ரிமோட்டை கையில் வச்சு ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், நம்ம டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு ஏசிக்கு இண்டிகேட் பண்ணுவோம். இண்டிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கூலிங்காக ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட் ஹைட்னஸ் ஹெவி டியூட்டினு பார்க்கலாம். இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 52 degrees Celsius அந்த ஹீட்டில் கூட கூலிங்கை தர முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்டி டஸ்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கனா, ரூமில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இடன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெர்ட்டரில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பவர் சேவிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு லோ பவரில் அதிக கூலிங்கை தர மாதிரி இந்த இன்வெர்ட்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஏசியோட பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. 5-in-1 கன்வெர்ட்டபிள்னா இந்த ஏசியை நீங்கள் 5 different கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம். 4-in-1 கன்வெர்ட்டபிள்னா 4 different கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் வந்து பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணோம். இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும், தண்ணி பட்டால் தூர் பிடிக்காமல் இருக்க காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்வஸ்டிக் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குனா, அந்த சைலண்ட்டான ஒரு ஆப்ரேஷன், அந்த மோட்டர்ஸ்லாம் ரன் ஆகும்போது ஒரு சைலண்டான ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறதுக்காக அக்வஸ்டிக் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ரஸரில் ஆன்டி கொரோஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஆன்டி கொரோஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, தண்ணி பட்டால் துருப்பிடிக்காமல் இருக்க, ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சர்ஸ்லாம் இருக்கும், அது எதுவும் அப்சார்ப் பண்ணாமல் இருக்க, லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ஆன்டி கொரோஷன் ப்ளூஃபின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கார்டு இது எந்த பிராண்டுமே தருங்க, பட் கோத்ரேஜ் வந்து பிசிபியில் ஃபயர் ப்ரூஃப் மெட்டல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சைலண்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது பொதுவாக மோட்டர் வந்து ரன் ஆகும்போது சவுண்ட் வரும், அந்த சவுண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சைலண்ட் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்டி மைக்ரோபியல் செல்ஃப் க்ளீன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல ஈஸியாக வந்து இருக்குது. அடுத்து பொதுவாக காற்றுல வந்து பேக்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேக்டீரியாஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆன்டி மைக்ரோபியல் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அடுத்து இந்த ப்ளூஃபின்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கம்ப்ரஸரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பான் சொல்லல, அந்த ப்ளூ கலர் இப்படி தாங்க இருக்கும். அடுத்து இந்த ஏசியில் R32 ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசியோட ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.10. ஒரு சில ஏசியிலலாம் குழந்தைங்க தூங்கும்போது, அதாவது பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுதுகிட்டே இருக்கும், பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இதில் சைலண்ட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த மோட்டர்ஸ்லாம் ரன் ஆகும்போது உங்களுக்கு சவுண்ட் வந்து வராது. அதனால் குழந்தைங்க பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இந்த ஏசி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வாரண்டி பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 years எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. கோத்ரேஜ் இந்தியாவில் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துறோம். இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் இப்போ ட்ராப் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. 110, 1.5 டன், 2 டன் இந்த எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.